Children, in the video, farmers, peasants, planters, ryots, cultivators, tillers. இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே நமக்கு தெரியும், ஆனால் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் இடையில வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஃபார்மர். ஃபார்மர் அப்படிங்கிறவங்களுக்கு விவசாயி அப்படின்னு நமக்கு தெரியும். பீசன்ஸ்னாலும் விவசாயி தான். ஸோ இதில் எல்லா வார்த்தையும் வந்து எதை தான் டினோட் பண்ணுது அப்படின்னா விவசாயி அப்படிங்கிறத தான் டினோட் பண்ணுது. ஸோ இதுக்கிடையில் என்ன அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார்மர் அப்படின்னா அவங்கள்ட்ட ஓனாக லேண்ட் இருக்கும், அதில் தான் வந்துட்டு கல்டிவேஷன் நடக்கும், ஓகேவா? ஸோ சொந்தமாக நிலம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, நிலம் வச்சு அதில் பயிரிடுறாங்க அப்படின்னா அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். பீசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்குன்னு சொந்தமாக நிலம் இல்லை, அவங்களுக்குன்னு சொந்தமாக நிலம் இல்லை, லேண்ட்லெஸ் லேபரர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, டெனன்ஸாக இருக்காங்க, அதாவது குத்தகைக்கு என்ன பண்ணுறாங்க, வேறொருத்தவங்க நிலத்தை வாங்கி அவங்க வந்து பயிரிடுறாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பீசன்ஸ். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு புரியுதா? ஃபார்மர்னால் அவங்களுக்குன்னு ஓனாக வந்துட்டு லேண்ட் இருக்கும், கொஞ்சமாவது லேண்ட் இருக்கும், ஒரு ஏக்கராவது லேண்ட் இருக்கும், அதில் வந்து அவங்க கல்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம், சொந்தமாக நிலம் வச்சுருக்கிறவங்கள. பீசன்ஸ் அப்படின்னா சொந்தமாக நிலம் கிடையாது, ஆனால் மற்றவங்கள்ட்ட இருந்து குத்தகைக்கு லீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, லேண்டை வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க, அப்படின்னா அவங்கள வந்துட்டு நம்ம பீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு பண்ணையார், பழைய காலத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பண்ணையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இப்போ நிறைய நிலம் இருக்கும், ஓகேவா, நிறைய லேண்ட் இருக்கும், ஓகே, அவங்களுக்குன்னு சொந்தமாக வந்துட்டு மிகப்பெரிய ஏரியா இருக்கும், லார்ஜ் ஏரியாஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு அந்த நிலத்தில் வந்துட்டு அவங்க மக்களை ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒர்க்கை வாங்கிக்கிறாங்க, ஓகேவா? அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. இப்போ பண்ணையார் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நிலம் இருக்கும், நிறைய ஏக்கர் நிலம் இருக்கும், 10 ஏக்கர் 100 ஏக்கர்னு நிலம் இருக்கும். அந்த நிலத்தில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு கல்டிவேட் பண்ணி வேலை செய்ய போகிறது கிடையாது, அவங்க வந்துட்டு பீப்புளை வச்சு என்ன பண்ணுறாங்க, அங்கே கல்டிவேட் பண்ணி ப்ரொடக்ஷனை பண்ணுறாங்க. அவங்கள தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம்னா பிளான்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரியார்ட்ஸ் அப்படின்னா குடியானவர்கள், அதாவது வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பிளான்டர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒர்க்கரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரியார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்துட்டு ஒர்க்டு அண்டர் பிளான்டர்ஸ், பிளான்டர்ஸ் கீழே வந்துட்டு வேலை பார்க்குறவங்க. நெக்ஸ்ட்டு கல்டிவேட்டர்ஸ். கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு யார் அங்கே பயிரிடுறாங்களோ அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? கிராப்ஸ், பயிர்களெல்லாம் வந்துட்டு யார் வந்துட்டு உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டில்லர்ஸ். டில்லர்ஸ் அப்படிங்கிறது நம்ம மெஷினாவையும் சொல்லலாம், பீப்புளையும் சொல்லலாம். டில்லருங்கிறது மெஷினையும் சொல்லலாம், பீப்புளும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த சாயில வந்துட்டு பரட்டி விட்டு திருப்பி விட்டு அதில் வந்துட்டு கிராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதுவாக வந்துட்டு அந்த சாயில வந்துட்டு திருப்புற ப்ராசஸில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம பர்சன் அப்படின்னு சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா மெஷின் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக கார்டனர் என்ன பண்ணுவாங்க, ஒரு செடியை வந்துட்டு நடணும், பிளான் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மண்ணெல்லாம் வந்துட்டு கிளறி விட்டு அதில் வந்துட்டு பிளான்ட்டை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பர்சனையும் நம்ம டில்லர்னு சொல்லலாம், அல்லது மெஷினை யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாயில வந்துட்டு டேர்ன் பண்ணுற ப்ராசஸை பண்ணலாம். ஸோ அந்த மெஷினையும் நம்ம டில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரியுதா? ஃபார்மர் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஓனாக லேண்ட் இருக்கும், அதில் தான் கல்டிவேஷன் நடக்கும். பீசன்ட் அப்படின்னா அவங்களுக்குன்னு லேண்டு இருக்காது, அவங்க டெனன்ஸாக இருப்பாங்க, குத்தகைக்கு வாங்கி விவசாயம் பண்ணுவாங்க. பிளான்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கிட்ட நிறைய நிலம் இருக்கும். ரியார்ட்ஸ் அப்படின்னா பிளான்டர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை தான் ரியார்ட்ஸ்னு சொல்கிறோம். கல்டிவேட்டர்னால் யார் வந்து கல்டிவேஷனை பண்ணுறாங்க, ஓகேவா? இப்போ ரியார்ட்ஸுங்கிறவங்க வந்துட்டு கல்டிவேஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்களுக்கு கீழே வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க, இந்த களை பறிக்கிறது இல்லை வேறு ஏதாவது வேலையை கூட என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. கல்டிவேட்டர்ஸுங்கிறவங்க முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்க, கிராப்ஸை கல்டிவேட் பண்ணுறது தான் அவங்களுடைய ஒர்க்காக இருக்கும். டில்லர் அப்படிங்கிறது வந்துட்டு மெஷினையும் சொல்லலாம், பர்சனையும் சொல்லலாம். மெயினாக எதுக்காக அப்படின்னா, இந்த பிளான்ட்டை கிராப் பண்ணுறதுக்கு தேவையான அந்த சாயில வந்துட்டு பண்படுத்துறதுக்காக உள்ளவங்கள தான் உள்ளதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எனி டவுட்? தேங்க்யூ.